வரமாட்டார்கள். இந்த சிறுகதை அமுத சுரப்பி இதழில் 1984 வெளியானது. டிஃபன் சாப்பிட்டு விட்டு நான் ஹாலுக்கு வந்தேன். அப்பா தையல் மிஷினுக்கு எண்ணெய் போட்டு கொண்டிருந்தார். என்னை பார்த்ததும் துணியில் கைகளை துடைத்து கொண்டு அழைத்தார். என்னப்பா சொன்னேன்? நேற்று எல்லோருக்கும் லெட்டர் எழுதி போட்டியா? தயங்கினேன். ஏண்டா எழுதலையா? கை நடுங்குது. தொடர்ந்து படித்தாலோ எழுதினாலோ கண்ணில் ஜலம் வந்துடுது. இல்லைன்னா நானே எழுதி போட்டுடுவேன் பிரசன்னா. அதுக்கு இல்லைப்பா, எழுதுறது வேஸ்ட்டுன்னு நினச்சேன். தீர்க்கமாக என்னை பார்த்து விட்டு அமைதியாக சோபாவில் உட்கார்ந்து கொண்டு தம் வெற்றிலை பெட்டியை திறந்து கொண்டார். பிரசன்னா, உன் கோபம் எனக்கு புரியுது. போன 2 வருஷம் இதே மாதிரி எழுதி கூப்பிட்டும் ஒருத்தர் வரல, அதனால தானே தயங்குறேன். அவங்க சந்தர்ப்பம் எப்படியோ, இப்போ சந்தர்ப்பம் சரியாக இருக்கலாம் இல்லையா? எல்லோரும் சேர்ந்து பார்த்து பேசி வாழ்ந்து எத்தனை வருஷம் ஆச்சு என்று ஹாலின் சுவர்க்கடிகாரத்தில் பழைய நிகழ்ச்சிகளை தேடினார் அப்பா. எனக்கும் கூட 1 நிமிடம் மனசு அவசரமாக இருக்கமானது. வர்ணிக்க இயலாத ஒரு அழுத்தம் சோகம் இதயத்தை சூழ்ந்து கொண்டது. வீடு அப்போதெல்லாம் எத்தனை கலகலப்பாக இருக்கு, இப்போது போல் மயான அமைதி. அப்போது எல்லோரும் தூங்கிய பிறகுதான் நிலவு. மனோகர் தான் வீட்டின் செல்லப்பிள்ளை. அநேகமாக எல்லாம் அவன்தான் முடிவெடுப்பார். இன்றைக்கு எந்த சினிமா போகலாம் என்று அவன்தான் முடிவு செய்வான். யாரிடம் முடிவெட்டி கொண்டால் நன்றாக இருக்கும் என்று விஜயண்ணனும் நாராயணனும் அவனிடம்தான் கேட்பார்கள். கமலா அக்காவும் சுலோச்சனா அக்காவும் சேலை செலெக்ஷனுக்கு அவனைத்தான் அழைத்து போவார்கள். எனக்கு டை கட்ட அவன்தான் சொல்லி கொடுத்தார். நாங்கள் 4 பையன்கள், 2 பெண்கள் அப்பாவுக்கு. விஜி அண்ணன் மூத்தவன், என்ஜினியர், கல்கத்தாவில் செட்டில் ஆகிவிட்டான். குடும்பத்தை விட்டு முதலில் பிரிந்து போனவன் அவன்தான். சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு நாங்கள் அத்தனை பேரும் சென்று வழி அனுப்பினோம். அவனையும் அண்ணியையும் மனோகர் அழுது அப்போதுதான் முதன்முறையாக பார்த்தேன். இந்த வேலையே வேணும், விட்டுடு விஜி என்று கடைசி நிமிஷத்தில் கம்பார்ட்மெண்ட் வாசலில் அப்பா அழுகையில் அரட்டினார். அடுத்தவன் நாராயணன் அண்ணன், ரொம்ப அடக்கமானவன். சென்னையில் ஹார்பரில் வேலை. தூத்துக்குடிக்கே மாற்றல் வாங்கி வந்து விடுகிறேன் என்று போனான். போன இடத்தில் தமிழ் படங்கள் பார்த்தன். விளைவாக காதல் செய்தான். கல்யாணம் செய்து கொண்டேன் என்று எழுதாமல் கல்யாணம் செய்து கொள்ளவா அப்பா என்று எழுதினான். மறுத்தாலும் செய்து கொள்ளத்தான் போகிறான் என்பது அறிந்து அப்பா சம்மதித்தார். சிம்பிளாய் மதுரையில் கல்யாணம். அப்புறம் மனோகர், எனக்கு நேர் மூத்தவன். ஆனாலும் அவனை ஆரம்பத்தில் இருந்தே அண்ணன் என்று அழைத்ததில்லை. அவனும் அதை எதிர்பார்க்கவும் இல்லை. MITயில் எலக்ட்ரானிக்ஸ் முடித்து பெங்களூரில் பெரிய நிறுவனம் ஒன்றில் வேலை செய்கிறார். அப்பா அவசரமாய் பெண் பார்த்து கொண்டிருக்கிறார். அவன் முந்திக் கொள்வதற்கு முன் கமலா அக்காவை பன்ருட்டியிலும் சுலோச்சனா அக்காவை பட்டுக்கோட்டையிலும் கொடுத்திருக்கிறது. அப்பாவின் வட்டிக்கடையை பார்த்து கொண்டு நான் மட்டும் தங்கிவிட்டேன் வீட்டோடு. அம்மா, அப்பா, நான் 3 பேர்தான். வீட்டில் இப்போது அப்பாவை தனிமை வாட்டுகிற போதெல்லாம் எல்லோருக்கும் லெட்டர் எழுதி போட்டு விடுவார். உங்களையெல்லாம் பார்க்க வேண்டும் போல் இருக்கிறது, 10 நாள் லீவு போட்டு விட்டு வாருங்கள் என்று. அக்கால் தான் வருவார்கள். அதுவும் கமலாக்கா வந்து தங்கி புறப்பட்டு போன மறுநாள் சுலோச்சனாக்கா வருவார். 1000 காரணங்கள் சொல்வார்கள் அண்ணன்கள். மனோகர் வந்தான் என்றால் காலையில் வந்துவிட்டு சாயங்காலம் புறப்பட்டு விடுவார். நடுப்பட்ட நேரத்திலும் தன் நண்பர்களை பார்க்க போய்விடுவார். 2 நாள் தங்குடா என்று அம்மா கெஞ்சுவார். பயிற்சி காலம் இது லீவு போடக்கூடாது என்று கூறி பறந்து விடுவார். விஜி கல்கத்தாவிலிருந்து கடிதம் போடுவதையே பெரிய காரியமாக நினைத்து கொள்வார். ஒவ்வொரு கடிதத்திலும் இந்த நகர வாழ்க்கை மிக இயந்திரமாக இருக்கிறது, எனக்கு பிடிக்கவே இல்லை என்பார். வேலையை விட்டு விட்டு இங்கே வந்துவிட்டு பிஸ்னஸ் அமைத்து தருகிறேன் என்று அப்பா எழுதுவார், வரமாட்டார். நாராயணனுக்கு தன் மனைவியை வருஷம் பிரசவ ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைப்பது வேலையாய் போய்விட்டது. கல்யாணமாகி 5 வருஷங்கள், 4 குழந்தைகள். அப்பாவும் நானும் 1 தரம் அவன் வீட்டுக்கு போனபோது அலமாரி முழுக்க மருந்துகளையும் மாத்திரைகளையும் காட்டினார். 1 குழந்தைக்கு மாற்றி 1 குழந்தைக்கு ஏதாவது செய்யுது என்றார். சம்மரில் லீவு போட்டுவிட்டு தூத்துக்குடி வாடா என்பார் அப்பா. பெருசாய் தலையாட்டுவான். அப்புறம் பார்த்தால் அண்ணி அம்மாவுக்கு கடிதம் எழுதுவார்.
போன வாரம் நானும் குழந்தையும் ஊட்டி போயிருந்தோம். சீசன் நன்றாக இருந்தது. அப்படியே மைசூர் பெங்களூர் போனோம். சரவண்ண பெலகோலாவில் 57 அடி பாகுபலி சிலையை பார்த்தோம். பிறகு மூன்றாம் வருஷம் வழக்கம் போல் அப்பா எல்லாருக்கும் கடிதம் எழுதினார். அதில் தேதிகளை குறிப்பிட்டு அந்த தேதிகளை எப்படியாவது அட்ஜஸ்ட் செய்து கொண்டு எல்லோரும் எப்படியாவது வரப்பாருங்கள் என்று எழுதினார். கொஞ்சம் கோபமாகவே எழுதினார். அதிசயமாக கல்கத்தா அண்ணன் கரெக்டாக குடும்பத்தோடு வந்து சேர்ந்தான். என்னடா என்றால் அதே தேதியில் மெட்ராஸில் ஒரு கான்ஃபரன்ஸ் இருந்தது என்றான். அண்ணியையும் குழந்தைகளையும் விட்டுவிட்டு மெட்ராஸ் போனான். 4 நாள் கழித்து வந்தான். அவர்களை அழைத்து கொண்டு ஊருக்கு போனான். நாராயணன் அண்ணன் வழக்கம் போல் அவளுக்கு உடம்பு சரியில்லை, சரியானதும் வருகிறோம் என்று எழுதினான். மனோகர் ஞாயிற்றுக்கிழமை காலையில் வந்து என் உத்தியோகத்தை புரிஞ்சுக்குங்க, நான் என்ன செய்யறது என்று விட்டு மாலையே புறப்பட்டு போனான். 2 அக்காக்களில் ஒருத்தியின் நாத்தனாருக்கு கல்யாணம் என்று அவள் வரவில்லை, ஒருத்தி மட்டும் வந்தாள். ஆக எல்லோரும் ஒரு சேர பார்த்து கொண்டது கடைசியாக சுலோச்சனா அக்காவின் கல்யாணத்தின் போதுதான். அவளுக்கு கல்யாணமாகி 4 வருஷம் ஆகிவிட்டது. கடந்த 2 வருஷங்கள் எழுதின கடிதங்களுக்கு பதில்கள் மட்டுமே வந்தன, யாருமே வரவில்லை. அதனால்தான் இந்த வருஷம் என்னை கடிதம் எழுத சொன்னதற்கு நான் தயங்கினேன். அப்பா என்னை மறுபடி பார்த்தார். பிரசன்னா, 10 இன்லண்ட் லெட்டர் வாங்கி வீட்டுக்கு அனுப்பு, நான் எழுதிக்கிறேன் என்றார். வேணாம் இப்போ, நானே எழுதிடுறேன் இன்னைக்கு நிச்சயமாக, ஆனால் வருவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. ஓரமாக நின்று எங்கள் பேச்சுக்களை கேட்டுக்கொண்டிருந்த அம்மா மௌனமாக முந்தானையால் விழிகளை துடைத்து கொண்டாள். இப்பொழுதெல்லாம் திரும்ப திரும்ப அப்பாவிடம் மட்டும்தான் பேச முடியும். ஞாயிற்றுக்கிழமைகளில் எல்லோரும் ஒன்றாய் சாப்பிடுவோம், சீட்டு கட்டி விளையாடுவோம், சேர்ந்து சினிமா போவோம். போய் திரும்பியதும் படத்தை பற்றி எல்லோருமாய் சேர்ந்து கலந்துரையாடல் செய்துவிட்டு படுக்க 12 மணியாகிவிடும். ஒருவரை மாற்றி ஒருவர் கிண்டல் செய்து கொண்டு ஒரே ரகலை. வாழ்வின் கடந்த நாட்கள் எப்போதும் திரும்புவதில்லை, எத்தனை அநியாயம். நான் அப்பா சொன்னபடி கடிதம் எழுதி போட்டேன். தவறாமல் எல்லோரும் பதில் போட்டார்கள். அதில் தாமதிப்பதே இல்லை. அவர்களுக்கு எப்படித்தான் வகை வகையாய் காரணங்கள் கிடைக்கின்றனவோ தெரியவில்லை. கல்கத்தா வாசியை தன் மகளை டான்ஸ் கிளாஸ் அனுப்புகிறானாம். அடுத்த மாதம் அரங்கேற்றம்மா. இந்த நிலையில் கிளாஸ் கட் செய்ய முடியாதான். துறைமுக அண்ணன் எழுதியிருந்த அண்ணி டிஎன்சி செய்து கொண்டதாக, அதனால் ரெஸ்டில் இருக்க வேண்டும் என்பதாக. இவன் கண்களில் மட்டும் எப்படித்தான் இந்த குடும்ப கட்டுப்பாடு விளம்பரங்கள் படாமல் போயினவோ. பெங்களூர்காரன் இம்முறை தன் கொலீக்ஸுடன் டெல்லி காஷ்மீர் டூர் போகிறானா, அடுத்த வருஷம் அவசியம் வருகிறானா. கமலாக்கா தன் கணவனுடன் அடுத்த மாதம் சிங்கப்பூர் டூர் போகிறாளாம். அதற்கு முன் பிறந்தகம் வந்தால் புகுந்தகத்தில் தப்பாய் நினைப்பார்களாம். சுலோச்சனா அக்கா அழகாய் எழுதியிருந்தார். எல்லாரும் வருகிறார்களா இந்த வருஷம்? அப்படியானால் எனக்கு தெரிவி, நானும் வருகிறேன். தடவைக்கு தடவை நான் மட்டும் அங்கே வந்தால் எப்படி? அப்பா வழக்கம் போல் அம்மாவிடம் அழுத்து கொண்டார். பிள்ளைகளுக்கு அவரவர் பிரச்சனைகள், சந்தர்ப்பம், இந்த தடவையும் சரியில்லை. விஜய் பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு. அடுத்த வாரம் திங்கட்கிழமை காலையில் ஈசி சேரில் சாய்ந்திருந்த அப்பா அமைதியாக இறந்து போனார். விஜி, நாராயணன், மனோகர், கமலா, சுலோச்சனா எல்லோரும் தங்கள் குடும்பத்தோடு வந்திருந்தார்கள். எப்படிடா உங்களுக்கு சந்தர்ப்பம் இப்போ சரியா இருந்துச்சு என்று நான் நடுகாலில் நின்று கத்தினேன்.